வணக்கம் மக்களே, நீங்க எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் தவிர்க்கலாம் மைண்ட் இட் மக்களே. வீடு வெக்கேட் பண்ணும்போது பீரோல எல்லா முக்கியமான டாக்குமெண்ட்டையும் வச்சு அப்படியே எடுக்க விட்டுறாதீங்க. முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேஃபா கையில எடுத்து வச்சுட்டு அப்புறம் வெக்கேட் பண்ணுங்க. எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, என்னோட டாக்குமெண்ட் எல்லாம் கடங்காரன்ட்ட சேஃபா இருக்கு. வீட்டை வெக்கேட் பண்ணிட்டு ஜஸ்ட் லைக் தட் பூட்டிட்டு அப்படியே கிளம்பிடாதீங்க. உங்களோட ரெண்டல் அக்ரிமெண்ட்டை எடுத்துக்கிட்டு எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிட்டு அப்புறம் கிளம்புங்க. அப்படின்னா நேரா செக் பண்ண கூடாதா? நீ தலையிலாவே நின்று செக் பண்ணு. ரெண்டுக்கு நம்ம வீடு எடுத்து போகும்போது நம்ம வீட்டில் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி சில ஃபீச்சர்ஸ்லாம் மாற்றிருப்போம், ஆணி அடிச்சிருப்போம். இந்த மாதிரி வேலை எல்லாத்தையும் நம்ம திரும்பி வெக்கேட் பண்ணும்போது சரி பண்ணி கொடுத்துட்டு தான் வெக்கேட் பண்ணணும். ஆனால் நீ அடிச்ச ஆணியெல்லாம் புடுங்கினா வீடு அடிச்சிருமே. உண்மைதான், கட்டில் உட்பட சில பல பொருட்களை கலட்டி மாற்ற வேலை இருக்கும். அதெல்லாம் ஏனோதானு ஹேண்டில் பண்ணாதீங்க. சின்ன சின்ன ஸ்க்ரூவா இருந்தாலும் கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க, இல்லாட்டி தலைவலி நமக்கு தான். ரெண்டுக்கு வீட்டுக்கு குடி வரும்போது வீட்டை சுத்தபத்தமா கிளீனா நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டை வெக்கேட் பண்ணும் போதும் நம்ம நாஸ்தி பண்ணாம வீட்டை கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போனோம்னா அந்த ஓனருக்கும் நமக்குமான ரிலேஷன்ஷிப் நல்லபடியா மெயின்டைன் ஆகும். அட்வான்ஸ் பணத்தை சில நேரத்துல உடனே நம்ம கைக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்துல ஓனர் கிட்ட எப்ப தருவார், எந்த டைத்துல தருவார் அப்படிங்கறத அக்ரிமெண்டா எழுதி வாங்கிக்கிறது நல்லது. நீ அட்வான்ஸ மொத்தமா கழிச்சிட்டு தானே வருவே? உண்மைதான். வீடு வெக்கேட் பண்ணும்போது நீங்க எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கறத பார்த்தோம். மீண்டும் வேற ஒரு டாபிக்கோட சந்திப்போம். நான் உங்கள் துரைராஜ் ஜெய்சிலன், இது மைண்ட் இட் மக்களே.